இறை வகைகளால் டைப் நீரிழிவு வர வாய்ப்புள்ளதாக கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன மருத்துவர்கள் தரும் ஆலோசனைகள் அறிவுரைகள் என்ன தொகுப்பில் பார்க்கலாம் ஆட்டிறைச்சி மாட்டிறைச்சி பன்றி இறைச்சி ஆகியவற்றால் டைப் டூ நீரிழிவு நோய் வருவதற்கு வாய்ப்புள்ளது என்கிறது கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழக ஆய்வு ஒரு நாளைக்கு ஐம்பது கிராம் பதப்படுத்தப்பட்ட இறைச்சியை வழக்கமாக உட்கொள்வதால் அடுத்த பத்து ஆண்டுகளில் டைப் டூ நீரிழிவு நோய் வருவதற்கு பதினைந்து சதவீத வாய்ப்பை ஏற்படுத்துவதாகவும் நூறு கிராம் பதப்படுத்தப்படாத சிவப்பு இறைச்சியை உட்கொள்வது பத்து சதவீத வாய்ப்பை ஏற்படுத்துவதாகவும் அந்த ஆய்வு கூறுகிறது கோழி வான்கோழி அல்லது வாத்து போன்றவற்றின் இறைச்சியை தினசரி நூறு கிராம் ஒன்பது நீரிழிவுக்கான வாய்ப்பை எட்டு சதவீதம் அதிகரிக்கும் என்றும் கூறுகிறார்கள் ஆய்வாளர்கள் சரி டைப் டூ நீரிழிவு நோய் என்பது என்ன டைப் வகையான நீரிழிவு நோய் வந்து காமனா அடல்ட்ஸுக்கு வரும் முப்பது வயசுக்கு மேல அண்ட் தொண்ணூத்தி சதவீதம் நீரிழிவு நோய் டைப் வந்து டைப் டூ டயபிட்டிஸ் தான் இதுல வந்து இன்சுலின் வந்து சொரக்கிறது ஒரு அளவுக்கு இருக்கும் இந்த டைப் ஒன்ல வந்து இன்சுலின் சொரக்கிறது வந்து ஜீரோ கொஞ்சம் கூட இருக்காது கணையத்திலேருந்து கொஞ்சம் கூட இன்சுலின் வராது இந்த டைப் டூ டயபிட்டிஸில் இன்சுலின் சுரக்கிறது ஓகேவாக இருக்கும் ஆனால் சரியா வேலை செய்யாது லிவர்லேயோ இந்த செல்ஸ்லையோ போய் அந்த இன்சுலின் வேலை செய்யணும் தான் ப்ராப்ளம் வரும் ஸோ இந்த டைப் டூ டயபிட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு ஊசி தேவை இருக்காது டயட் கண்ட்ரோலில் கொஞ்சம் எடை குறைச்சிட்டு அப்புறம் மாத்திரைகள் இதுலேயே வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அதுதான் டைப் டூ டயபிட்டிஸ்ன்னு சொல்கிறேன் ரெட்மீட் எனப்படும் ஆட்டிறைச்சி மாட்டிறைச்சி பன்ற இறைச்சிகள் இந்தியாவில் டைப் டூ நீரிழிவு நோய்க்கான முக்கிய காரணியாக இருக்க வாய்ப்பில்லை என்கிறார் மருத்துவர் மோகன் என்றாலும் பிற நோய் பாதிப்புகள் வராமல் இருக்க அவற்றை தவிர்ப்பது நல்லது என்கிறார் அவர் இந்தியாவுக்கும் இந்த ரெட்மீட்டுக்கும் டயபெட்டிஸ்க்கும் கனெக்ஷன் இருக்குமா நமக்கு இங்கே நிறைய நீரிழிவு நோய் இருக்குது அது இந்த ரெட்மீட்னால இருக்குமா என்னுடைய கருத்து வந்து இல்லை அந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி ஏன்னு கேட்டிங்கன்னா இந்தியாவில் நிறைய பேர் வெஜிடேரியன் ஓகே ஈவன் சோ கால் நான்வெஜ் தமிழ்நாடு எடுத்துட்டிங்கன்னா டூ பர்சன்டோ த்ரீ பெர்சென்டோ தான் ஆக்சுவலாக வெஜிடேரியன் நைன்டி எயிட் பர்சன்ட் வந்து நான் வெஜிடேரியன் தான் சொல்லுவாங்க ஆனா அவங்க கிட்ட வந்து நீங்க எவ்வளோ எத்தனை தடவை வாரத்துல நீங்க நான்வெஜ் சாப்பிட்றீங்கன்னா வாரத்துல ஒரு தடவைன்னு சொல்லுவாங்க இல்ல வாரத்துல ரெண்டு தடவைன்னு சொல்லுவாங்க அதுல என்ன சாப்பிட்றீங்கன்னு கேட்டிங்கன்னா அது மீனா இருக்கலாம் அல்லது கோழியா இருக்கும் சிக்கன் தான் ஜாஸ்தி சாப்பிடுவாங்க இந்த மீட்டு சாப்பிடுறது வந்து ரொம்ப கம்மி தான் ஒரு அதுக்கு ஒரு காரணம் இருக்குது லேம்பு தான் இந்த மீட்டு நம்ம ஊர்ல வந்து லேம்பு தான் ஜாஸ்தி சாப்பிடுவாங்க ஆனா இப்போ முஸ்லிம்ஸ் எடுத்துட்டீங்கன்னா அவங்க போர்க் சாப்பிட மாட்டாங்க ஹிந்துஸ் எடுத்தீங்கன்னா பீஃப் சாப்பிட மாட்டாங்க இது ரெண்டும் எடுத்துட்டீங்கன்னா அப்புறம் இருக்கிறது லேம்பு தான் ஓகே அது கூட தீபாவளி டைம்ல சாப்பிடுவாங்க இல்லைன்னா வேற ஏதாவது டைம்ல சாப்பிடுவாங்க மாசத்துல ஒரு தடவை ரெண்டு தடவை சாப்பிடுவாங்க ஸோ அந்த அவங்க சொல்ற அந்த நூறு கிராம் அளவு டெய்லி சாப்பிட்டாதான் அந்த லிங்க் வருது அந்த அளவுக்கு நமக்கு வரதுக்கு சான்ஸே கிடையாது அரிசி சார்ந்த உணவு வகைகளை தொடர்ந்து எடுப்பது நீரிழிவு நோய்க்கான முக்கிய காரணமாக இருக்கிறது என்றும் கூறுகிறார் மோகன் ரைஸ் இன்டேக்கே பெரிய ப்ராப்ளம் இப்போ நம்ம சாப்பிட்ற ரைஸ் வந்து இப்போ முதல்ல வந்து சாம்பார் சாதம் அப்புறம் வந்து ரசம் சாதம் அதுக்கப்புறம் தயிர் சாதம் மூணு தடவை இந்த மாதிரி சாப்பிடும்போது பெரிய பெரிய அமௌண்ட் ஆஃப் ரைஸ் சாப்பிடும்போது தான் முக்கியமான காரணம் நீர் நோய் வர்றதுக்கு இந்த பியோர் செடியில் நாங்களே இதை ப்ரூவ் பண்ணியிருக்கிறோம் அப்புறம் வந்து மற்ற காரணங்கள்லாம் இருக்கு எக்ஸசைஸ் இல்லாத உடல் பயிற்சி இல்லாததோ ஒரு காரணம் அப்புறம் இப்போ புதுசா வந்து பொல்யூஷன்னால வரலாம் அந்த ஏர் பொல்யூஷன் ஸ்மோக் எல்லாம் அதிகமா இருக்கிறதுனால போய் வந்து அந்த செல்ஸ் கணையத்தை வந்து டேமேஜ் பண்ணி வரோன்றது அது கண்டுபிடிச்சிருக்கிறோம் ஸ்ட்ரெஸ்னால வரும் ஸோ மற்ற காரணங்கள்லாம் பார்க்கும்போது ரெட்மீட் வந்து நம்ம ஊர்ல அது ஒரு முக்கியமான காரணம் டயபெட்டிஸ் வர்றதுக்கு நான் சொல்ல மாட்டேன் ஆனா ரெட்மீட் சாப்பிடலாமு கேட்டீங்கன்னா வேண்டாம் நீங்க சாப்பிட வேண்டாம் மற்ற வியாதியெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது திட்டமிட்ட உணவுப் பழக்கம் தினமும் உடற்பயிற்சி ஆகியவை நீரிழிவு நோய் வராமல் காக்கும் அல்லது பாதிப்பின் அளவை குறைக்கும் என்பது மருத்துவர்களின் ஆலோசனையாக உள்ளது